ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து என்ன கான்செப்ட் எடுத்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கும், நிறைய பேர் வீட்டில் நடந்ததை என் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லாமல் இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, இது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கதைகள் வந்து வெளில சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த லவ் பண்ண பிறகு லவ் இருக்கு இல்லையா, லவ், இந்த லவ் வந்ததுக்கப்புறம் அதை வீட்டில் போய் சொல்கிறதுக்காக நிறைய பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போய் அப்பா முன்னாடியோ அப்பா அம்மா முன்னாடியோ நின்னோன்னா நமக்கு எப்படி உதருமோ அந்த சிச்சுவேஷன் தான் இன்றைக்கி நீ ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அப்படி வீட்டில் வந்து இந்த தொலைதொலை சட்டையெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நான் தான் வீட்டில் இருக்கிற அப்பா, என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் இல்லை ஒரு பையனை லவ் பண்ண நீங்கள் சொல்லணும், என்கிட்டருந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான கான்செப்டு. சரி, உங்கள் பேர் சொல்லுங்க. மணிகண்டன். மணிகண்டன், என்ன பண்ணுறீங்க? பிளஸ் ஒன் படிக்கிறேன். பிளஸ் ஒன் ஆ பிளஸ் ஒன் பண்ணிட்டுறாத எப்படி கேட்கறது, சாரி வாக்க. என்ன என்ன எத்தனை வருஷமா பிளஸ் ஒன்? ஐயோ, கேக்கலாமா? லெவன்த் பாயிண்ட காதல் பத்தி கேக்கலாமா? தம்பி கேக்கலாமா? சரி கேளுங்க கேளுங்க. சும்மா சிச்சுவேஷன் தானே கேப்போம், ஒரு காலேஜ்னா கொஞ்சம் துணிஞ்சு கேட்கலாம், லெவன்த் பாயிண்ட்னால ஒரு யோசனை, அவ்வளவுதான். சரி ஓகே, இப்ப நீங்க தான் லவ் பண்றீங்க, அப்பாட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போணும், ஓகே ரெடியா? நான் லவ்வே பண்ணலையே. ஐயோ, லவ் பண்ற மாதிரி கற்பனை, இவ்வளவு நேரம் அங்க போன்ல பேசுறீங்க, என்னத்தை தான் நீ பேசுறீங்க? லவ் பண்ற மாதிரி கற்பனை, ஓகேவா? நீங்க வந்து என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும், ரெடியா? என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேக்குறாங்களா? படிக்க வச்சிருக்கேன் உனக்காக, டெய்லி போய் என்ன வேலை செய்யறேன், வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன், நீ என்ன பொறுப்பு என்னது கிடையாது. என்ன காதல், காதோல் என்ன காதோல், போ போய் படி போ. இந்த பர்றா, சரி நீ என்ன பண்ணு, டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ் போய் அதில் நல்ல மார்க் எடு, உனக்கு அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பண்ணி வச்சிங்களா? ஆ பண்ணி வைப்பா, நீ அதுக்குள்ளே எதுவும் பண்ணாமல் இருக்கணும், புரியுதா? சரிப்பா. ஆ அப்பா இது இது மாதிரி சொல்லிட்டுறேன்னு சொல்லிட்டு நீ கையை கையை பிடிச்சி இழுக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா வெளுத்து விடுவேன், புரியுதா? அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என் புள்ள கன் மாதிரி இருக்கணும், புரியுதா? புரியுதா? நீ காலேஜ் முடி, நீ இதே மைண்ட் செட்டோட அப்ப இருந்தீங்கன்னா அப்ப உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா?
இல்ல முடிஞ்சிச்சு வர்க் ஃப்ரம் ஹோம் வர்க் ஃப்ரம் ஹோமா ம் ஆ அப்ப இந்த ஐடி கம்பெனில வேலை செய்றீங்க இல்லையா ஆமா அதுதான் வர்க் ஃப்ரம் ஹோம் அப்ப இந்த நல்ல தருவாங்களே என்னது ஒண்ணும் தர மாட்டீங்கறாங்க சும்மா அடிக்காதமா எப்படி ஒரு வாரம் வச்சு சம்பாரி பண்ணியே அப்புறம் என்ன ஊரே இப்போ பாரு எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை வீட்டில இருந்து சும்மா உட்காந்து இப்படி இப்படி இந்த லேப்டாப் இப்படி இப்படி பண்ணிட்டு 1.5 லட்சம் ரூபா சம்பாரிச்சிருவீங்க நீங்க சரி வாங்க நீங்க என்ன கான்செப்ட்னு தெரியுமா வாங்க உங்க பேர் மாத்திட்டனே பேர் என்ன சொன்னீங்க அபி எந்த ஊர் அபி நான் காரைக்குடி ஆனா வந்து நான் சென்னையில தான் இருக்கேன் சரி ஓகே அபி அபி நீங்க தான் லவ் பண்றீங்க அப்பாட்டன்னு சொல்ல வரீங்க ஓகே வா ரெடியா ஓகே ரெடி ஸ்டார்ட்மா அபி அப்பா சொல்லுமா பரவாயில்லமா ஏதோ உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நல்ல வேலைக்கு போய் அப்பா மான மரியாதையை காப்பாத்திட்டப்பா இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா அப்பாவே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறமா இல்லப்பா அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் நல்ல பையன் சொல்றனாலுமா அப்பா அப்பாவுக்கு தெரியாதா பொண்ணை பத்தி அப்பா பாத்துக்கிறேன் அப்பா இல்லப்பா எனக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு கேட்கலமா இல்லப்பா எனக்கு ஒருத்தர ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சரி அவர் என்ன பண்றாருமா அவர் சும்மா தான் பார்க்கறாரு சும் ஏமா நீ மாசம் 20,000 ரூபா சம்பாதிக்கிற அவர் சும்மா இருக்க அவரை எப்படிமா கல்யாணம் பண்ணி என்னம்மா பண்ண போற நீ நாட்டில் ரெண்டு பேர் சம்பாரிச்சாலே குடும்பத்தை நடத்த முடியல நீ ஒருத்தர் சம்பாரிச்சு உன் புருஷனை வீட்டை குறைச்சி சோறு போட்டு இருக்க போறியா ஏ என்ன ஆமான்ற வேலைக்கு போகாம எப்படி இருப்ப நீ ஒரு ஆள் வேலைக்கு போய் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்ப அப்பாட்ட நீ பர்மிஷன் கேட்கறதுக்கு வரல சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்க இல்ல இல்லப்பா உங்க பர்மிஷனோட தான்ப்பா நீ அந்த பையன் பேர் சொல்லு இல்லப்பா நான் சொல்ல மாட்டேன் நீ வந்து ஓகே சொல்லுங்க அப்புறம் சொல்றேன் இல்ல இல்லப்பா அந்த பையன் பேர் சொன்னீன்னா யார் என்ன எப்படி அப்படின்றது நான் விசாரிப்பல்ல அவங்க பேர் சீராம்ப்பா இது ஏதோ உண்மை கதை மாதிரி தெரியுதே சரி பரவாயில்ல ஸ்ரீராமா ஆமாப்பா பேர் தான்மா பேர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் டீடைல் ஃபுல்லா எடுத்துட்டேன் பேர் ஸ்ரீராம் நேத்து ஒன்னு ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு 11 மணிக்கு இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிருக்காப்ல ஒரு போன வாரத்துல திவ்யா இல்லம்மா எல்லா ரிப்போர்ட் என்ட் இருக்கு போன வாரத்துல திவ்யான்னு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுருக்காப்ல ஒன்னை பிக்கப் பண்ணி உன்னை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் சந்தியான்னு ஒரு பொண்ணுக்கு நைட்டு ஃபுல்லா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காப்ல நைட்டு 11 மணி வரைக்கும் உனக்கு மெசேஜ் அனுப்புறாருலம்மா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காருமா இதெல்லாம் அவரை பத்தி டீடைல் என்னம்மா பரவாயில்லப்பா போயிட்டு போகுது இப்படி நாட்டில் எல்லாருமே இப்படி மட்டும் உங்கள் அம்மா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கேம்மா இந்த குடும்பம் உருட்டுருப்போம்மா இன்னைக்கு என்னம்மா இப்படி கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க ஒன்று ஐயோ இதுக்கு மேலே என்ன பேசுவேன் அவரும் என்ன மாதிரி தானா அது எனக்கு அவரை பிடிச்சிச்சு அம்மா அப்பா நல்லவன் தான் ரொம்ப நல்லவன் கிடையாது எப்படி சொல்லிட்டல அப்பா நல்ல அதே மாதிரி தான்ப்பா அப்படியா அதனால தான் அவர் நைட்லாம் மெசேஜ் பண்ணுறாரு நைட்லாம் மெசேஜ் பண்றாருலப்பா யாருக்கு பண்றாரு அந்த பொண்ணுக்கு இல்ல பண்ணிட்டு இருக்காரு பரவாயில்லப்பா அதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போனை புடிங்கி வச்சிரலாம்ப்பா போனை புடிங்கி வச்சா நேர்ல போய் பார்க்க போறான் நம்ம ரூம்ல அடைச்சு வச்சிரோம்ப்பா அப்படி அடைச்சு வைக்கிற புருஷன் உனக்கு வேணுமா இல்லப்பா அதுக்கு அப்புறம் அவர் நல்லா திருந்திடுவார்ப்பா அப்படி திருத்துற புருஷன் உனக்கு வேணுமா ஆமாப்பா வேணும்ப்பா பெரிய அண்ணே தரசா நம்ம அப்படியே திருத்திடுவாங்க சரி போமா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் உன் தலையெழுத்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஆனா இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது வருவியா பரவாயில்ல நாங்க நானும் அம்மாவும் ஆசிரமத்துக்கு போறோம் காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போயிடுறோம் ஏதாவது கோயில் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கோயில் தடமா அது பேர் மடம் மடம்
மடம் கிட்ட இருக்கும் அப்ப அங்க போய் இருந்துக்கிறேன். அப்படியெல்லாம் உங்களை விட மாட்டேன், பஸ் தூக்கிட்டு வந்துருவேன். இப்படி ஒரு பாசக்கார பொண்ணுக்கு நானே முன்னணி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு ஓடாம நீ பாத்துக்க, புரியுதா? அது நான் பாத்துக்கிறேன். சரிம்மா.